அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். பக்கம் 479 முதல் 483 வரை. எல்லோரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லூக்கா 20:37-38. நமது கர்த்தர் நியாய சாஸ்திரிக்கு பதிலளித்த பிறகு பரிசேயர் சதுசேயர்களிடம் விவாதம் பண்ணினார். அது அவர்களை தர்ம சங்கடத்திற்குள்ளாக்கியது. சதுசேயர்கள் நமது கர்த்தருடைய கொள்கைகளை மறுத்து பேச தமது கடவுள் நம்பிக்கையற்ற நிலையே மேன்மையானது என்று காண்பிக்க முடியும் என்று நம்பினர். இந்த சதுசேயர்களுடைய கொள்கையின்படி மரணம் என்பது மரணம்தான். நமது கர்த்தர் மறித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முற்றறியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படி எனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் மறித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லோரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். லூக்கா 20:37-38. நமது கர்த்தர் மறித்தோர் உயிர்த்தெழுப்பப்படுவதால் இது தன்னின் தானே உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிறதா இருக்கிறது என்றார். தேவன் ஒரு காலம் உயிர்த்தெழுதலே இல்லாமல் என்றைக்கும் இராதபடி எவரையும் வேறெழுப்பதில்லை. அதன்பின் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் திட்டம் எப்படி நிலையானது என்று காண்பிக்கிறார். அநேக மனிதர்கள் மறித்தார்கள் என்று சொல்லுவது தேவ பார்வையில் அது மரணம் அல்ல. நித்திரையே மறித்தவர்கள் எல்லோரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்கள். எனவே தேவனுடைய நிலைப்பாட்டின்படி வேதாகமும் மரணத்தை நித்திரை என்றே குறிப்பிடுகிறது. மரணமே அழிவு என குறிப்பிடவில்லை. முதன் முதலாக மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு மரண தீர்ப்பு தான். கிறிஸ்துவின் ஈடுபடுவினால் அது மரணமாகிராமல் நித்திரைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. நீர் மனுஷனை நித்துளியாக்கி மனுபுத்திரரே உயிர்த்தெழுதலில் திரும்புங்கள் என்கிறீர். 90:3, 103:4. நான் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறேன் என்பது கடந்த காலத்திற்கு மட்டுமல்லாமல் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் தேவனாய் இருக்கிறார் என்பதையே குறிக்கும். ரோமர் 4:17. திருச்சபையாருடைய ஆவி ஆத்மா சரீரம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. உடல், ஆத்மா, ஆவி ஆகிய சொற்கள் ஒட்டுமொத்தமாக திருச்சபையாரை குறிக்க வெவ்வேறு உருவகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமாக அப்போஸ்தலர் பவுல் திருச்சபையாருக்கு வாழ்த்துரை வழங்கி சொல்லும் போது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:23. இந்த ஜபம் பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட முழு திருச்சபையையும் குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிறுமந்தையாரிடம் மட்டுமே இந்த சத்திய ஆவி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அநேக கலைகளும் பதர்களும் மூடியிருந்தாலும் இந்த சத்திய ஆவியையும் அதன் சரீரத்தையும் நன்கு இன்றும் அடையாளம் காண முடியும். சிறுமந்தையாரின் ஆத்மா அதன் நடவடிக்கையாலும் அறிவு கூர்மையாலும் உணர்வுள்ள தன்மையாலும் எல்லா இடத்திலும் ஜனங்களுக்காக கொடிகளை சிலுவை ஈடுபலியை உயர்த்துவதன் மூலம் சாட்சி பகர்கிறது. வேறு எந்த வகையிலும் அப்போஸ்தலரின் உருவகத்தை விளக்கி காட்ட முடியாது. தனிப்பட்டவர்களின் ஆவி பாதுகாக்கப்படுகின்ற விஷயத்தில் பலர் பலவிதமான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அப்போஸ்தலர்களின் கருத்து ஒன்றேதான். அப்போஸ்தலர் யாரை குறித்து சொல்லுகிறாரோ அவர்களுடைய சரீரங்கள் அழிந்தே தீரும். மற்ற எல்லாருடைய சரீரங்கள் மண்ணோடு மண்ணாவது போல இவர்களுடைய சரீரமும் அழியும். ஆவி ஆத்மா சரீரம் என்ற சொற்கள் பன்மையில் வராமல் ஒருமையில் வந்திருப்பதை கவனிக்கவும். எல்லா ஆத்மாக்களும் போகிற இடமான சியோல் அல்லது ஹேடஸ் இந்த சொற்களின் உண்மையான விளக்கம் என்ன எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மறித்த பின்னர் ஆத்மா சியோலுக்கு அல்லது ஹேதேசுக்கு செல்கிறது என்று சொல்லப்படுவதால் மனிதனுடைய ஆத்மா சரீரத்திலிருந்து ஜீவ ஆவி பிரிந்த பிற்பாடு உணர்வுள்ளதாக தொடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது.
நாம் கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடியே இந்த கோணத்தில் சரியாக ஆராய்ந்து விசாரிக்க வேண்டும். சீயோன் என்பது என்ன, ஹேதெஸ் என்பது என்ன என்பதை பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சீயோன் என்ற எபிரேய சொல் 65 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முறை ஆங்கிலத்தில் குழி அல்லது பாதாளம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 31 முறை கல்லறை கிரேவ் என்றும் 31 முறை நரகம் ஹெல் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவைகள் யாவுமே தவறான மொழிபெயர்ப்பு. தற்கால அர்த்தங்களின்படி குழி, நரகம், கல்லறை என்பதிலுள்ள பொருள் வேற்றுமைகள் யாவையும் சிந்தித்தால் அர்த்த பேதங்கள் விளங்கும். எபிரேய சொல்லாகிய ஷியோல் இதற்கு சரியான கிரேக்க பதம் ஹேதேஸ். அதன் அர்த்தத்தை சரியாக கூறக்கூடிய சரியான சொல் கிடையாது. இந்த சொல் மறைக்கப்பட்ட அல்லது அணைக்கப்பட்ட அல்லது ஒன்றுமில்லாத மரணத்தில் போய்விட்ட நிலைமையை குறிக்கும். இது போய் சேர்கின்ற இடம் அல்ல, ஒரு நிலைமையையே குறிக்கும். எபிரேய மொழியில் உள்ள ஷியோலுக்கும் ஹேதேஸ் என்கிற கிரேக்க சொல்லுக்கும் முற்றிலும் மறந்துவிட்ட நிலைமை என்ற பொருள்தான் கிட்டத்தட்ட சரியான பொருளாகும். சீயோலுக்கு சந்தோஷம் அல்லது துக்கம் அல்லது வேறு எந்த உணர்வையும் காட்டக்கூடிய பொருள் கிடையாது. அது எந்த சொல்லை தொடர்ந்து வருகிறதோ அந்த சொல்லின் தொடர்ச்சிதான் நாம் விளங்கிக் கொள்ள வழிகாட்ட வேண்டும். அதனால் நரகத்திற்கு சம்பந்தப்பட்ட எபிரேய சொல்லாகிய சீயோலையும் கிரேக்க சொல்லாகிய ஏதேசையும் அதற்கு தொடர்புள்ள சொற்களையும் ஆராய்வோமாக. வேதாகமத்தின் மூலமாக சியோல், ஹேதேஸ், மறவி என்ற தொடர்புடைய சொற்கள் நல்லவர் கெட்டவர் என்ற வேதம் பாராமல் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. அங்கே வெளிச்சம் இல்லை, அறிவில்லை, ஞானம் இல்லை, எந்த மார்க்கமும் இல்லை, மொழி இல்லை. அவர்கள் தேவனை புகழ்வதும் இல்லை, தேவ தூஷணம் சொல்லுவதும் இல்லை. அது முற்றிலும் மௌனமாக்கப்பட்ட ஒரு நிலை. எந்த வழியிலும் அது விரும்பத்தகாத நிலை. உயிர்த்தெழுதலை தவிர வேறு எந்த நம்பிக்கையும் இல்லாத நிலை. நல்ல ஆத்துமாவும் கெட்ட ஆத்துமாவும் சீயோல் அல்லது மறக்கப்பட்ட மரண நிலைமையை அடைகிறது. 1000 வருட அரசாட்சியின் விடியற்காலையில் அழைப்பு வரும் வரை உணர்வற்ற நிலைமையில் ஒன்றுமில்லாமல் இருக்கும். பொதுவான வேதாகமும் மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் சில நேரங்களில் அதிக கவனம் செலுத்தாமல் அகதியாய் மொழிபெயர்த்திருக்கின்றனர். வேண்டுமென்றே அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் முடிந்த அளவுக்கு நாணயமாக செய்திருக்கிறார்கள். என்றாலும் முழு கவனத்துடன் எல்லா இடங்களிலும் ஒரே சீராக மொழிபெயர்க்கவில்லை. சில கருத்துக்களில் அவர்களுக்கு குழப்பமாக இருந்ததால் அந்த குழப்பத்திலே அவர்கள் சரிவர மொழிபெயர்க்காமல் விட்டுவிட்டனர். இருந்த காலத்திலிருந்து சில தப்பறையான கொள்கைகள் அசத்தியமாய் அப்படி பின்பற்றப்பட்டு வந்தாலும் வழி வழியாய் சொல்லி வந்த கருத்தை அப்படியே மாற்றாமல் அதற்கேற்ப எழுதிவிட்டனர். மொழிபெயர்ப்பை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது நரகம் என்றால் என்ன என்று நினைக்கிறோமோ அதற்கு பழைய காலத்தில் வேறு பல அர்த்தங்கள் இருந்தது. நரகம் என்ற சொல்லுக்கு அக்னியுள்ள ஒரு இடம் என்றோ அல்லது சித்திரவதை செய்யப்படுகின்ற இடம் என்றோ அர்த்தம் இல்லை. அதற்கு மறைக்கப்படுகிற, புதைக்கப்படுகிற கல்லறை என்று பொருள். மொழிபெயர்ப்பாளர்கள் நரகம் என்ற சொல்லுக்கு பூர்வீக அர்த்தம் என்ன என்று சொல் ஆராய்ச்சி செய்யாமல் ஒரு காலத்தில் இருந்த அந்த பொருளையே கணக்கில் எடுத்துக் கொண்டனர். விளக்கமாக பல சொற்களை ஆங்கில அகராதியில் ஆராயவில்லை. கீழ்காணும் சீயோல் என்ற சொல் வருகின்ற இடங்களை அதற்குரிய அர்த்தத்தோடு அது வருகின்ற பகுதிக்கு எந்த அர்த்தம் பொருத்தமாக இருக்கும் என்பதை வாசகர்களே நிதானித்துக் கொள்ளலாம். நரகம் என்று வருகிற இடங்களில் எல்லாம் சித்திரவதை, மன உளைச்சல், எரிநரக அக்னி போன்ற அர்த்தங்களை விட மறதி, ஒன்றும் தெரியாத நிலை என்ற பொருள்கள் மிகவும் பொருத்தமாக இருப்பதை அறியலாம். ஆத்துமாக்கள் சீயோல் அல்லது மறைக்கப்பட்ட ஒன்றுமில்லாத நிலைக்கு செல்லுகிறது என்பதே முடிந்த முடிவாக நிரூபிக்கிறது. அவ்விடத்திலே சித்திரவதை இல்லை. அங்கே சந்தோஷம் அல்லது வேதனை அல்லது அறிவு, ஞானம், கிரியை எதுவும் இல்லை. எதையும் உணரக்கூடாத நிலையில் உயிர்த்தெழுதலின் காலத்தில் பிரதான தூதனுடைய சத்தத்திற்காகவும் தேவனுடைய எக்காலத்திற்காகவும் காத்திருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 484 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.